பத்மகுமார் இயக்கத்தில் ஆர் கே சுரேஷ் பூர்ணா நடிப்பில் உருவாகியுள்ள விசித்திரன் திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது. டான் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கள் ரொம்ப விரும்பி இந்த படத்தை எடுத்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. May 13th இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இவ்வளோ படத்துக்கு இருந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த படத்துக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஐவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கேரியர், 3 films old. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இதுக்கு அப்புறம் படங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற லவ் அண்ட் சப்போர்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் May 13th தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் நம்ம பேண்ட் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் பிடித்த மனிதர் அவர், இங்கே நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் தான். 32 ஆண்டுகள் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. அவருடைய தோற்றம், அவருடைய குடுமி, தாடி, அது பார்க்கும்பொழுதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பயந்திருக்கேன். ஆனால் ரொம்ப மென்மையான ஒருத்தராக எனக்கு தெரிஞ்சிருக்காரு எப்போவுமே. தேவராஜ் அண்ணன், ப்ளீஸ் நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. இல்லை, நான் முக்கியமாக ஒரு 32 ஆண்டுகள் இது கம்ப்ளீட் பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்ன்றது. இது இந்த பூங்கொத்து இந்த மேடையில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. அவரை நான் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் அன்றாட என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அதை ஸ்டேட்டஸாக வைப்பார். அதாவது இது வந்து வேர்ல்டு டோனர்ஸ் டே அந்த மாதிரி விஷயங்கள். அது இல்லாமல் நிறையா செலிப்ரிட்டிஸோட பர்த்டே, அவங்களுடைய திருமண நாள், இதெல்லாம் வைப்பார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த, என்னை ஈர்த்த, என்னை பாதித்த விஷயம்னே சொல்லலாம், அவரோட நினைவு நாளுக்கு அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைப்பார். அவங்க இப்போ இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் இவர் மறக்கலை அவங்க யாரையுமே. டெய்லி டெய்லி அப்படி ஒரு சிலரோட நினைவு, இது 7வது நினைவு நாள், 10வது நினைவு நாள், 15வது நினைவு நாள்னு நினைவு கூறுறது வந்து ஒரு மகத்தான சாதனை. அது எனக்கு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக தான் முதல்ல இந்த பூங்கொத்துனேன். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, யார் பார்ப்பாங்க அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நிறைய டைம் காமெடியான ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாது, அதெல்லாம் அப்பப்போ படிக்கிறது உண்டு. ஸோ உங்கள் எல்லா சார்பாகவும் இந்த இடத்துல அவருக்கு இந்த பூங்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம். நன்றி, அது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும். இப்போ டான், நேற்று டீமை பற்றி எல்லாமே சொல்லிட்டோம். அண்ட் இங்கே உங்கள் முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறது, இது இது நம்மளோட கதை. சில நேரங்களில் மறந்த சில உணர்வுகளை, நம்ம நினைக்க தவறின சில உணர்வுகளை இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம். இல்லை, வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளையும் இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் அது நிறைய இருக்குது, எமோஷன் இதுக்குள்ள, அதுதான் எங்களை எல்லாம் இந்த படம் பண்ண வச்சதுக்கான காரணம். எங்கள் மனசை தொட்ட, எங்களை பாதித்த அந்த எமோஷன், அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டான் ஒரு சிபி சொன்ன மாதிரி ஒருத்தனோட ஜேர்னி, ஒருத்த அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவன் லைஃப்பை திரும்பி பார்த்தான்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவனுடைய லைஃப் ஜேர்னியை ஃபுல்லாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியானது தான். இது மிக புதுமையான, யாரும் இது வரைக்கும் சொல்லாத அப்படிப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. நான் சொன்னதான் சில எமோஷன்ஸ் அந்த அதை எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்றது. சில ஒரு 1-2 சீன்ஸ் எங்களுக்கு இதில் ரொம்ப புதுசாக இருந்தது, இது வரைக்கும் நம்ம சினிமாவில் சொல்லலை அப்படின்றது. மற்றபடி நாம் எல்லாம் அன்றாடம் பழக்கப்படுற, நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த, நம்ம மிஸ் பண்ணுற சில உறவுகள், நம்ம நண்பர்களாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பேசுகிற படமாக தான் இந்த டான் இருக்குது. டான் டைட்டில் இவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில் இந்த மாதிரியான படத்துக்கு அப்படின்லாம் கேள்வி வந்துச்சு. நானும் சிபிட்ட கேட்டது தான் அது. காலேஜில் தன்னை டான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், அவனை அப்படி தான் கூப்பிடுவாங்க காலேஜில், ஏன் அப்படின்றதெல்லாம் ரீசன் சொல்லியிருக்கோம். அவன் லைஃப்பில் எந்த மொமெண்ட்டை உண்மையாகவே தான் ஒரு டானாக ஃபீல் பண்ணாங்கிறத தான் படம். ஸோ அது அப்படி தான் வந்து முடியுது. டான்ங்கிறவன் வந்து ஒரு ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கணும், ஒரு பெரிய டீம் இருக்கணும், அப்படி இருக்கவங்க தான் டான் அப்படின்னு தாண்டி. ரியல் லைஃப்பில் நமக்குள்ளேயே நம்ம பக்கத்துலேயே நிறையா டான் இருப்பாங்க, அவங்கவுங்க துறையில், அவங்க வேலையில், அப்படி அடையாளப்படுத்துறது தான் இந்த டான். அதனால தான் அது ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். May 13th தியேட்டரில் வந்து பாருங்கள். எஸ்பெஷலி நம்முடைய தமிழ் ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த கோவிடுக்கு அப்புறம்
வர படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இந்த வரவேற்பு கிடைச்ச எல்லா படங்கள் அந்த வரிசையில் இந்த தானம் இணையிறோன்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுறேன். மீண்டும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மே 13 ஸ்க்ரீனில் சந்திப்போம். உங்களுடைய ரிவ்யூஸ்க்காக காத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக நல்ல ரிவ்யூஸ் வரும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். முதல் படம் பண்ணியிருக்கிறார் சிபி, அந்த ரிவ்யூஸ் அவர் இன்னும் ஒரு பெட்டரான இயக்குனராக மாத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக பயன்படுன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ நான் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றது எதிர்பார்த்தும் காத்துட்ருக்கேன். மக்கள் என்ன நினைக்க போறாங்க படத்தை பற்றின்னு தெரிஞ்சுக்கவும் காத்துட்ருக்கேன். மே 13 ஸ்க்ரீனில் சந்திக்கலாம். நன்றி. ஸோ டான் படம் வந்து எனக்கு என்னோட முதல் படம். முதல் படமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்டார் காஸ்ட் எல்லாமே தாண்டி எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து பழகுனாங்க. அது மூலியமாகவே எனக்கு நிறைய விஷயம் வந்து கற்றுக்க முடிஞ்சுது. இன்னொன்று வந்து கொரோனா டைம்னால என்னால் காலேஜுக்கு போக முடியல. ஸோ டான் படம் மூலியமாக வந்து ஒரு கோவிட் காலேஜில் வந்து எனக்கு ஒரு அந்த 60 days வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்குன்னு ஒரு கேம் வந்து ஃபார்ம் ஆயிருந்தா ஒரு கோவிட் காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக பாலா அண்ணா மாதிரியும் விஜய் அண்ணா மாதிரியும் எஸ்கே அண்ணா மாதிரியும் பிரியங்கா அக்கா மாதிரியும் தான் வந்து அமைஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து சிவி சார் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு டைலாகுமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு. ஸோ இது வந்து முதல் படம், அதனால வந்து பெருசாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் உங்கள் சப்போர்ட் எல்லா உங்களோட வெல் விஷிங் எல்லாமே வந்து தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 நிமிஷம் கம்மியாக பேசுனதுனால அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, சிவங்க பேசாமல் நீங்கள் கீழே இறக்கக்கூடாது அப்படி. சரிம்மா, எல்லாம் ஓகே, எல்லாம் உங்களை மாதிரி அவங்கள மாதிரி காலேஜில் கேங் இருந்தால் அப்படி இருக்கும். எந்த தைரியத்தில் பாலா அவரை வந்து காலேஜில் கேங்கில் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கிட்ட அந்த பேரில் புரியலையே. அதான் நானும் கேட்குறேன். இல்ல ஒரு காலேஜ்லயும் போனா வந்து ஒரு சீனியர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அந்த மாதிரிதான் வந்து அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா இருந்திருக்கும் டெஃபினட்டா. கண்டிப்பா. சோ நிறைய ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல, என்னனோ பண்ணிருப்பீங்க. ஞான பலம்பா சொல்லும் போதே தெரியுது. சோ இதோ இவரை பத்தி அவர் வேணாம், ஏதாவது இவங்களை பத்தி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நல்லா ஞாபகம் இருக்கு, செம்மையா இருந்துச்சு இந்த மொமெண்ட். ஏன் நம்ம குரூப்பை பத்தியே சொல்லிருங்க. வேணாம், இல்ல இல்ல அவர் வேணாம், மொத்தமாவே சொல்லிருங்க. என்ன சொல்றது, 60 days வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். சோ அதுல வந்து மோஸ்டா வந்து பாலாவுக்கு மட்டும்தான் கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்தது பாத்தீங்களா. பெரிய ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு வந்து நான் கேட்பேன் எல்லாருக்கும், உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அந்த மாதிரி சிவங்கி ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புங்க, கியூட்டா சொல்லிடுங்க. கியூட்டா அதான், உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கே ஓரளவுக்கு சப்போர்ட் செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கே நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. அப்படி இல்ல, விஜய் வந்து பார்த்தோன்னே சிவாங்கி ஐயோ கால கண்ணை மூட்டு ஏதாவது ஒரு ஃப்ளைட்ல ஏறிட்டு அப்படிதான் இருந்தது. என்ன வாய் ஒரு பிள்ளைய பண்ணி வச்சிருக்க. தேங்க்யூ சோ மச் வாங்கி, தேங்க்யூ. அவ்வளவுதானே, 3 நிமிஷம் முடிஞ்சிச்சு. யாராவது விட்டுருந்தேன்னா நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து நான் ஒரு இதுல வந்திருக்கேன், ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு வந்திருக்கேன். அதனாலதான் வெரி நைஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. 2/11/1987 நான் பிறந்தேன். ஓகே,
டோட்டலா வந்து ஃபுல்லா அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டோட்டல் பிளாக்கு. அங்க உட்காந்துருந்து ஒரு ஒரு பக்கம் இருந்து கவுண்டர் வந்தா பரவாயில்ல, நாலாவது பக்கம் நீ செதுறது எப்ப ஆதார் கார்டை பார்த்தாங்கன்னு தெரியல. அதான் 2017 1987 வருஷம், 34 வயசு. ஓகேவா, 87 34ங்க. ஐயையே, ரைட், ஓகே. இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும், தயாரிப்பாளர் சிவகார்த்தி என்பதர், கதாநாயகன் சிவகார்த்தி என்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இதில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி சிவாங்கி சொன்ன மாதிரி காலையில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நைட்டு பரோட்டா சாப்பிட போயிருன்ற மாதிரி நான் வாழ்க்கையில் பாதி நாள் பரோட்டா போட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 102 கிலோ இருந்தேன். அந்த 102 கிலோ வந்து கண்டிப்பாக 200 ஆயிருக்கும், 200 250 ஆயிருக்கும். எவ்வளோ பெருசாக நான் ஆயிருந்துருப்பேன் எனக்கே தெரிஞ்சிருக்காது. டான் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் இன்னும் பெருசாக தான் ஆயிருந்திருப்பேன். சைஸில் சொல்கிறேன், அந்த டான் மூலமாக தான் இந்த உடம்பு குறைச்சி. இதுக்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமாக வந்து இன்றைக்கி எனக்கு நிறைய விஷயத்துக்கு இது வந்து பயன்பட்டுருக்கு. நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடச்சிட்ருக்கு. படம் டான் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த உடம்பு குறைச்சது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தந்த டான் படத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டான் வந்து காலேஜ் படம், அதில் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும், இது வந்து 90s kids காலேஜா இல்லை 2K kids காலேஜா இல்லை 80s kids காலேஜான்னு எல்லாமே ஒரு ஒரு யூகங்கள் இருக்கும். ஆனால் இது இந்த படம் வந்து 90s kids 2K kids 80s kids எல்லாரையுமே வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு படம் இது. நிச்சயமாக டான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுகளையும், முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், காலேஜ் போகலைன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பொதுவான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக டான் உங்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சிப்படுத்தும். படத்தை பார்த்துட்டு இல்லை எல்லாருக்குமே அந்த கனவுன்னு இருக்கும்ல, அதில் அந்த கான்செப்டே அதுதான் இருந்தது. எல்லாருமே அதை தேடி தான் வந்து ஓடும். அது வந்து மாறிட்டே இருக்கும் எல்லாருக்கும். உங்களுக்கு வந்து என்ன கனவாக இருந்துச்சு சின்ன வயசில், நான் இதான் ஆகணும் அப்படின்னு? இல்லை, எனக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு கனவுன்றது எதுவுமே இல்லை. இதை நோக்கி போகணும், அதை நோக்கி போகணும் அந்த மாதிரி கனவு இல்லை. காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கனவு கண்ணி இருந்தாங்க. கனவு கண்ணிகள் நிறைய பேர் இருக்காங்க, இப்பவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவருக்கு தெரியும், அவரோட கனவுக்கு நீ யாருன்றது எனக்கு தெரியும். அந்த கனவுகள்லாம் அப்படி வந்து, ஆமா, காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் நடிக்கணும்ன்ற ஆசை வந்துச்சு. அதாவது காலேஜ் போ அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் அதை நோக்கி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டர் அழுத்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருது உங்ககிட்ட இருந்து. சோ அந்த ஒரு வெர்சட்டாலிட்டி நீங்க ஒவ்வொரு படத்துலயும் காமிச்சிட்டே இருக்கீங்க. ஜாலினா ஜாலி, சீரியஸ்னா சீரியஸ் அப்படின்னா ஒரு மாதிரி, இமோஷன்னா இமோஷன் எல்லாமே. சோ இந்த ஆக்டிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம், சூப்பரா வருது. சோ இது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் தான் டெஃபினட்டா. யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்? எனக்கு வந்து நான் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது வைகை புயல் வடிவேல் சார் தான். நான் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். நான் வந்து நகைச்சுவை நடிப்புக்கு மட்டும் இல்லை, அவர் வந்து நான் சொல்லி ஒன்றும் இல்லை, அவர் லெஜண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை ஃபாலோ பண்ணோம்னாவே ஒரு 1% நம்மளை ரசிக்க வச்சிடலாம். அதுதான் டெஃபினெட்லி. அண்ட் இன்னும் மேலும் மேலும் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணும். மக்கள் மனசில் வந்து பாலாக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா வந்து உட்கார்ந்துருங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. இன்னும் பெருசா வளரணும் அப்படின்னு. ரொம்ப நன்றி. ஆல்ரெடி நீங்க பெரிய ஆள் தான் இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, இன்னும் நிறைய போகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி.